மனிதர்களுக்கு தேவன் தரக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி மிகப்பெரிய பரிசுன்னா அது பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய காரியம் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நாம் பரிசுத்தாவிய பெற்றுக்கொள்வதனாலையும் பரிசுத்தாவிய நம்மளை சுமக்கிறதுனாலையும் பரிசு நம்ம அனுதினமும் ஐக்கியம் கொள்ளுகிறதுனாலையும் பரிசு நம்ம முழுமையான இடத்தை நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையான இடத்தை நம்ம கொடுக்கறதுனாலையும் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய பனிரெண்டு நன்மைகளை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பாருங்கள் ஏசு சொல்கிறாரு லூக்காவின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் மனுஷன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள மிகப்பெரிய காரியம் எதுவா பரிசுத்தாவியானவரான் பாருங்க இயேசு விதமாக சொல்கிறாரு பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இழுவகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் அவரிடத்தில் வேண்டுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார் இயேசு என்னை கேட்க சகோதரே சகோதரிய நண்பனே இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய காரியம் எது பரிசு தாவியானவரை பாருங்க ஒன்றுக்கு இருந்திய ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் ஆண்டவர் விதமாக சொல்றாரு ஜென்ம சுபாவமான மனிதனோ தேவ ஆவியானவருக்கு உரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம் அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்றபடி ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனபடியால் அவைகளை அறியவும் மாட்டான் அதனால தான் பாருங்கள் இயேசுவை அறியாத ஜனங்கள் ரட்சிப்பை இன்னும் பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள் அவங்கக்கிட்ட நம்ம மறுவாழ்வு குறித்து நித்திய வாழ்வு குறித்து பரலோக வாழ்வு குறித்து ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நம்ம பேச முற்படும் பொழுது அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்களுக்கு அது புரியவும் செய்யாது ஏன் அவங்க கிட்ட இன்னும் பரிசுத்தாவி அவங்களுக்கு அருளப்படலை அவங்க பரிசு தாவியை பெற்றுக்கொள்ளலை பரிசு தாவிக்கு அவங்களுக்கு பரிசு தாவியை தெரியாது பெற்றுக்கொள்ள அதனால தான் பார்த்துக்கோங்க நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் பார்த்து அவங்க கேலி பரிகாசம் பண்ணுறது அவங்களுக்கு அது பைத்தியமாக தோன்றுமா ஏன் பரிசு தாவி இல்லாதனால் இப்போது பரிசுத்தாவியை எப்படி பெற்றுக்கொள்ளுது அப்படின்னா நம்ம பரிசுத்தாவியை எப்படி பெற்றுக்கொள்வது ஆண்டவர் அதையும் சொல்கிறார் இயேசுவனவே நம்ம எப்போது நம்முடைய சொந்த ரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்கிறோமோ நம்ம சொந்த ரட்சகராக இயேசுவை நம்ம எப்போது நம்முடைய வாழ்க்கையில் வரவேற்கிறோமோ எப்போது நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும்னா இயேசுவை நம் சொந்த சொந்தராட்சியராக பெற்றுக்கொண்டு எப்போ இயேசுவின் நாமத்தினால் நம்ம ஞான பெறுகிறோமோ அப்போ என்ன செய்வோமா பரிசுத்தாவினுடைய வரம் நமக்கு அருளப்படுமா அதான் அப்போது ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் அன்றாட சொல்கிறாரு நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவினுடைய வரத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்னை கேட்க சகோதரே சகோதரிய நண்பனை அதனால தான் பார்த்துக்கோங்க அநேகருக்கு இந்த ரகசியங்கள் தெரியறதில்லை இது அவங்க அனுபவிக்க அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை பரிசு தான் இது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் கற்றுத்தரப்போகிறாரு தருகிறவராக இருக்கிறாரு இது ஒரு அனுபவம் பரிசு தாபியை பெற்றுக்கொண்டவங்க அவங்களுக்கு நாம் பேசக்கூடிய காரியங்கள் புரியும் அதாவது ஒருவேளை நீங்கள் பரிசுதாவியானவரை இதுவரை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கே அந்த தீர்மானத்தை எடுக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்தி நான் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள பாருங்கள் பர்சுதாவி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அவரோடு அனுதனமும் ஐக்கியம் கொள்ளும் பொழுது அவரை நம்ம நம்முடைய இருதயத்தில் அனுதனமும் சுமக்கும் பொழுது அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையான இடத்த நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய பன்னிரண்டு நன்மைகள் அடிப்படை நன்மைகளை நான் சொல்லித்தரேன் பாருங்கள் தீர்த்து புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுது பரிசு தாவியான நமக்கு புது வாழ்வு அளிக்கிறார் பார்த்துக்கோங்க நம்முடைய ஆவியில் ஆவிக்கு அவர் ஜீவன் அளிக்கிறாரு நித்திய ஜீவன் அளிக்கிறாரு புது வாழ்வு பு நமக்கு தர்றது யார் பரிசு தாவியானவர் தீர்த்து மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஒன்றாவது ஒன்றாவது காரியம் ரெண்டாவது காரியம் நம்முடைய தேவன் நம்மளை மகனாக மகளாக மாற்றுறது பரிசுத்தாவின் மூலமாக அதுதான் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சில் வா வாசிக்கிறோம் பரிசுத்தாமியாலும் நமக்குள்ளே வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அப்பா பிதாவேன்னு ஆண்டவரை நம்ம கூப்பிடுறோம் பார்த்துக்கோங்க நம்மளை மகனாக மகளாக மாற்றுறது யார் பரிசுத்தாமியானோர் நமக்குள்ளே வரும்பொழுது பார்த்துக்கோங்க நம்மளை அறியாமல் நம்ம என்ன செய்வோம் ஆண்டவரை அப்பான்னு நம்ம கூட ஆரம்பிக்கிறோம் மூன்றாவது பாருங்க அப்போ சில ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நமக்கு அவர் வல்லமாக அளிக்கிறார் நம்ம அநேக ஜனங்க பார்த்துக்கோங்க இயேசு குறித்து பேசுறதுக்கு பயப்படுறது காரணம் கூச்சப்படுறதுக்கு காரணம் வெக்கப்படுறது காரணம் என்ன அவங்களில் யார் கிடையாது ஆவியானவர் கிடையாது ஆவியானவர் அவங்களுக்குள்ளே வந்துட்டால் தைரியம் வரும் தைரியமாக அவங்க இயேசுவை பற்றி பேசுவாங்க வேத காரியங்களை தைரியமாக பேசுவாங்க அவங்களுடைய விசுவாசத்தை தைரியமாக பிறரோடு பகிர்ந்து கொள்வாங்க நான்காவது காரியம் பாருங்கள் இயேசு நம்மளை தேற்றுகிறவராக இருக்கிறாரு நம்மளை தேற்றுகிறவராக இருக்கிறார் அதுதான் யோவான் பதினாலு பதினாறுல நம்ம வாசிக்கிறோம் ஒரு தாய் தகப்ப நம்மளை தேற்றி நமக்கு தைரியம் சொல்கிறது மாதிரி ஆவியானவர் நமக்கு சொல்லுவார் அதை நீங்களும் அனுபவிக்க முடியும் ஐந்தாவது பாருங்கள் இயேசு நமக்கு ஆலோச ஆவியானவர் நமக்கு ஆலோசனை அளிக்கிறவராக இருக்கிறாரு ஆலோசனை தருவார் நம்ம எப்படி நடக்கணும் என்ன பேசணும் எப்படி செய்யணும் எப்படி அந்த நேரத்தில் நம்ம நடந்து கொள்ளணுன்ற ஆலோசனை நம்ம அருள்வார் யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம் ஆறாவது காரியம் நமக்கு அவர் போதிக்கிறவராக இருக்கிறாரு ஏசு நமக்கு போதகராக இருக்கிறாரு லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நம்ம என்ன பேசணும் யாருக்கிட்ட பேசணும் எப்போ பேசணுன்ற அவர் என்ன செய்வாராம் ஆவியானவர் நமக்கு உணர்த்துவாரா நமக்கு சொல்லிக் கொடுப்பாரா ஏழாவது காரியம் நமக்கு தெய்வன் சகாயராக இருக்கிறாரு அதுதான் யோவான் பதினாலு இருபத்தி ஆறில் நம்ம வாசிக்கிறோம் நமக்கு உதவியாளராக இருக்கிறாரு சகாயராக இருக்கிறார் யார் ஆவியானவர் பார்த்துக்கோங்க நமக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் எப்போ நம்ம அவரை பெற்றுக்கொண்டு அவரோட ஐக்கியம் கொண்டு அவருக்கு நம்ம நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையான இடத்தை கொடுக்கும் பொழுது பாருங்கள் ஆவியானவர் நமக்காக நம்முடைய வழக்கறிஞராக இருக்கிறாரு அதுதான் யோவான் பதினாலு இருபத்தாறில் வாசிக்கிறோம் நம்ம மனந்து கொண்டு போகும்போது சோர்ந்து போகும்போது நம்மளை தைரியப்படுத்தி நம் நமக்காக வழக்காடுகிறவரை போல வழக்கறிஞரை போல நம்மளோட இருந்து நம்மளை தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறாரு ஒன்பதாவது காரியம் நமக்காக பறிந்து பேசுகிறவராக இருக்கிறார் அதுதான் ரோம்பர் எட்டு இருபத்தேழில் வாசிக்கிறோம் பார்த்துக்கோங்க சில நேரங்களில் நமக்கு ஜபம் செய்ய பலனும் இருக்காது என்ன வார்த்தைகளை சொல்லி ஜபிக்கணும் நமக்கு தெரியாது ஆவியானவருக்கு என்ன தெரியும் எதிர்காலம் தெரியும் ஆகையினால் நமக்காக அவர் நம்மிலிருந்து ஜதம் செய்வாராம் பார்த்துக்கோங்க அதான் பார்த்துக்கோங்க ஆவியானார் நமக்கு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறாரு ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் பத்தாவது காரியம் அவர் நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் எபிஎஸ்டர் மூன்று பதினாறு ஆவியான நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறாராம் நமக்கு நம்ம எப்பெல்லாம் பலகீனப்பட்டு தோண்டு போகிறப்போ அந்த நேரங்களில் நம்மளுக்கு பேலன் அருள்வது யார் நம்முடைய ஆவியில் நமக்கு பெலன் கிடைக்கிறது யார் மூலமாக பரிசு தாவியானவர் மூலமாக பதினோராவது காரியம் நமக்கு தெளிந்த புத்தி அளிக்கிறார் ரெண்டு திமுத்தையும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பார்த்துக்கோங்க நமக்கு தெளிந்த புத்தி வேணும்னா யார் வேணுமா பரிசு தாவியானவர் வேணும் நமக்கு எல்லா காரியங்களையும் நம்ம தெளிவாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க பரிசு தாமியானவர் நம்மளே இருக்கணும் பரிசு தாமியானவர் நமக்கு தெளிந்த புத்தி அழிக்கிறவராக இருக்கிறார் பன்னிரெண்டாம் காரியம் நம் மீழ்ப்பின் நாளுக்காக அவர் அச்சாயர் அச்சாரமாக இருக்கிறார் அடையாளமாக இருக்கிறார் எபிஎஸ்டர் நான்கு முப்பது பார்த்துக்கோங்க நம்மளை இந்த பூமியிலருந்து ஒரு நாள் மீழ்க்கும்படியாக தேவன் நமக்கு பரிசு தாபியானவரை நம்மளை அருளி அவரை நமக்கு அச்சாரமாக வச்சுருக்கிறாரு அடையாளமாக வச்சுருக்கிறாரு தேவனுக்கு தெரியும் அவருடைய பிள்ளைங்க அந்த உலகத்தில் யார் அப்படின்றது என்னை கேட்க சகோதரே சகோதரிய நண்பனை பன்னிரண்டு அடிப்படை நன்மைகளை பரிசுத்தாவியானவர் தாவியானவர் நன்மைகளை பரிசுத்தாவியானவருக்கு நம்ம நம்மளை பூரண இடம் கொடுக்க அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும்படி அவருடைய கையில் நம்ம எல்லா பொறுப்பையும் கொடுக்க பொழுது அனுதனம் அவரோடு ஐக்கியம் கொள்ளும்பொழுது அவரை சுமக்கும் பொழுது அவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பனிரெண்டு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் இவைகள் மிக மிக அடிப்படையான நன்மைகள் இன்னும் ஆ ஆவியானவர் நம்மளிருக்கிறதுல அநேக நன்மைகள் இருக்குது நான் எனக்கு தெரிஞ்ச இந்த பன்னிரெண்டு அடிப்படை நன்மைகளை இன்றைக்கு உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன் ஒரு முறை கூட நான் அதை வாசிக்கிறேன் உங்கள் நன்மைக்காக பாருங்கள் ஒன்றாவது பரிசுத்தாவியானவர் நமக்கு புதுவாழ்வு அளிக்கிறார் தீத்து மூன்று ஐந்து ரெண்டாவதாக அவர் நம்மளை மகனாக மகளாக மாற்றுகிறார் ரோமர் எட்டு பதினாலு பதினைஞ்சு மூன்றாவது அவர் நமக்கு வல்லமை அளிக்கிறார் அப்போஸ்லர் ஒன்று எட்டு நான்காவது அவர் நம்மை தேற்றுகிறார் யோவான் பதினாறு பதினான்கு பதினாறு ஐந்தாவது தேவன் நமக்கு ஆவியானவர் நமக்கு ஆலோசனை அளிக்கிறவராக இருக்கிறார் யோவான் பதினாறு பதிமூன்று நமக்கு அவர் போதிக்கிறவராக இருக்கிறார் லூக்கா பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஏழு நமக்கு சஹாயராக இருக்கிறார் யோவான் பதினாலு இருபத்தாறு எட்டு நமக்கு அவர் வழக்கறிஞராக இருக்கிறார் யோவான் பதினாலு இருபத்தி ஆறு ஒன்பது நமக்கு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் ரோமர் எட்டு இருபத்தி ஏழு பத்து நம்மை இருக்கிறார் எபேசியர் மூன்று பதினாறு பதினொன்று நமக்கு தெரி தெளிந்த புத்தியை இருக்கிறார் ரெண்டு திம்பத்தி ஒன்று ஏழு பத்தாவது நாம் நம்முடைய மீட்பின் நாளுக்காக நம்முடைய அச்சாரமாக இருக்கிறார் எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசதம் எனக்கு கேட்குற சகோதரனை சகோதரிய நண்பனை ஒருவேளை நீங்கள் நான் சொன்ன இந்த நன்மைகளை அனுபவிக்காமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இதுவரை ஒருவேளை ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் இல்லைன்னா பெற்றுக்கொண்ட ஆவியானவரோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ளாமல் இருக்கலாம் இல்லைன்னா ஒருவேளை அவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில் முதன்மையான இடத்தை அவருக்கு கொடுக்காமல் இருக்கலாம் என்னை கேட்குற சகோதரனை சகோரிய நண்பனை விழித்து கொள்ளுங்கள் ஆவியானவரை அனதன வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பிங்க இது ஒரு விசேஷமான ஒரு அனுபவம் என்னை கேட்கற சகோதரனை சகோதரிய நண்பனை ஒருவேளை நீங்கள் இந்த ஆவியான முதன்மையாக நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா இயேசுவை உங்கள் சொந்தராட்சியராக ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவ சொந்தராட்சியராக ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவ நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க அப்பொழுது நீங்களும் இந்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் நான் சொன்ன இந்த பன்னிரெண்டு நன்மைகளை அனுதனமும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் அதனால் நீங்கள் சந்தோஷப்பட முடியும் என்னை கேட்குற சகோதரனே சகோரிய நண்பனே ஏசு உங்களை நேசிக்கிறார் தெய்வனு நேசிக்கிறார் நான் உங்களை நேசிக்கிறேன் நம்ம மீண்டும் சந்திக்கும் வர இந்த தெய்வன் உங்களோடு இருப்பாராக ஐ மீன்